உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வாராகி அப்படின்றது வந்து நம்ம வந்து வாராகியை இந்த வாராகியை எப்படி வழிபட்டாலும் உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது முன்னால, இப்பொழுது நடந்த இந்த ஒரு கும்பாபிஷேகம், இந்த கலச அபிஷேகம் ஒரு வைபவத்தை வந்து அதுக்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப கட்டாயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன். முதலாவதாக இந்த அஷ்டபுஜம் ஏன், அதாவது எல்லா கோயிலுமே பல்வேறு கோயில்கள் புதுசு புதுசாக நிறைய கோயில்கள் முளைத்து விட்டன, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து இந்த அஷ்டபுஜம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கடவுள்கள் சிலையில இந்த வாராகிக்கேன்னு இல்லை, எந்த ஒரு கடவுளுக்குமே வந்து அந்த அஷ்டபுஜம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்கள், எந்த மாதிரியான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவை என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த மாதிரியான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த வாராகியை, அதனாலதான் ஐஸ்வர்ய வாராகினே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு முறையிலே பேரும் அவளுடைய பெயர் தாங்கி நிற்கிறார். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, எந்த ஒரு கடவுள் சிலைகளாகட்டும் அல்லது எந்த விஷயமாகட்டுமே அந்த முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம வந்து ஈவன் இப்போன்னு இல்லை, இது ராஜாக்கள் அவர்கள் கட்டிய காலத்திலே முதல் முதலாக கோயில்கள் தோன்றிய விஷயத்திலிருந்தே வந்து அந்த முகூர்த்தம், அந்த மூர்த்தி நிர்ணயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், மூர்த்தியை நம்ம வந்து நிர்ணயம் செய்கிறோம். அந்த மூர்த்தியை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரம் அங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த மூர்த்தியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நேரத்தை பொறுத்து தான் அந்த மூர்த்தி வந்து எப்போதுமே அந்த கோயிலே இருப்பாளா அல்லது வந்து அவர்கள் வந்து கொஞ்ச நாள்ல அவருடைய சக்தியை இழந்து விடுவார்களா அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும், எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வார், மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையுமே வந்து அந்த மூர்த்தி நிர்ணயத்துடைய ஒரு நேரத்தை வைத்துதான் நம்ம வந்து கணக்கிட வேண்டும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீஷ நட்சத்திரம், தசமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. மிருகசீஷம்ங்கிறது செவ்வாயுடையது, வாராகி தாய் வந்து செவ்வாயுடைய இது, நம்ம செவ்வாயினாலே எல்லாருக்கும் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக செவ்வாய் செவ்வாயினோட எல்லாருக்கும் முருகன் மட்டும்தான் தெரியும், அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே இங்க வந்திருந்த போதும் சொன்னேன், செவ்வாய்க்குரிய விஷயமாக பார்த்தோம்னா இங்க நரசிம்மர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், இப்ப அம்பாலு வந்துட்டான். அதனால வந்து சக்தி வடிவத்திலே செவ்வாயுடைய ஒரு அதிபதியாக வாராகி அம்மா இருக்காங்க. மிருகசீஷ நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஜோதிட விதிகள், இப்ப இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபலக்னம், ரிஷபலக்னம் வந்து சுக்கிரனுக்குரியது, மகாலட்சுமியுடைய ஒரு அனைத்து விதமான யோகம், இப்ப நடக்கிறது பிரீதி யோகம், அந்த யோகமாகட்டும் கரணமாகட்டும் ஒவ்வொரு விஷயமுமே இங்க வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாக பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் வந்து உங்கள் அனைவருக்குமே, உங்களுக்கு அதாவது இந்த கடவுளை வழிபட வர ஒவ்வொருத்தருக்குமே அதற்குண்டான பலன் உடனடியாகவே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய கிரகம் அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தோம்னா ஐந்தில் கேதுவும் ஒன்பதில் வந்து பார்த்தோம்னா புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இவங்க எல்லாமே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு மூர்த்தி நிர்ணய அமைப்புங்கிறது சாதாரணமாக வராது. அதனால இனிமேல் இங்கே வந்து பார்த்தோம்னா இவ வந்து உங்களை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு, உங்களை வந்து ஏதாவது ரூபத்திலே கஷ்டப்படுத்துகிறார் எந்த மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்குள்ளேயே வேண்டாத தன்மைகள் இருக்கட்டும், அந்த அத்தனை விஷயத்தையும் ருத்ர தாண்டவம் ஆடி இந்த அம்பாள் வந்து கண்டிப்பான முறையில் நீக்குவாள் அப்படின்றது வந்து உறுதியாக என்னால் கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நேற்று வந்து இந்த அம்பாளை வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த கண் திறப்பு, அதாவது நவத்வார திறப்புன்னு, அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யும்போது இந்த அம்பாள் ஏற்கனவே ஒரு மூணு மாசமா நம்மளுடைய சென்டர்ல இருந்தவங்க தான், அவங்களுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்திருந்தோம். இருந்தாலும் இந்த அம்பாள் வந்து பார்த்தோம்னா கண் திறக்காமலே வைத்திருந்தோம். அப்படி கண் திறந்ததுன்றது வந்து ஸ்திரமாக ஒரு பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு நேரம், ரிஷப லக்னம்னு நான் சொன்னேன், அந்த ரிஷப லக்னம் அப்படிங்கறதும் பார்த்தோம்னா ஒரு ஸ்திர லக்னத்திலே தான், இந்த லக்னத்திலே இந்த இருந்தான அம்பாள் இருந்தானா என்னமா இருந்தாலும் சரி நமக்கு வந்து காலங்காலமாக இருந்தா இருப்பாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துடைய அந்த கதிர்வீச்சுங்கிறது பார்த்தோம்னா இந்த கிராம மக்கள் அனைவருக்குமே மிக பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம். அதனால நம்மளுக்கு தான் இருக்கிற இடத்துல அது வந்தது, அதனால நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டாம்னு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பான முறையில கிராம மக்கள் எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு கோவிலையும் அந்தந்த கிராம மக்கள் வர வேண்டும், அந்தந்த கிராம மக்கள் தினசரி நம்ம வீட்டிலிருந்து யாராவது ஒருத்தராவது போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டாதான்
அந்த வீடு வந்து எப்பவுமே சுபிச்சமாக இருக்கும். இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம சுபிச்சத்தை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதனால கிராம மக்கள் அனைவருமே நம்ம வீட்டில இருந்து யாராவது ஒருத்தர் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு. அந்த கோயில்கள் வந்து கிராமத்திற்கே என்று இருக்கப்பட்ட கோயில்கள், ஒவ்வொரு கோயில்களுக்குமே அந்த மாதிரியான விஷயமா செய்யுங்க. இது எல்லாருக்குமே தான், எல்லா கிராம மக்களுக்கும் தான், இந்த கிராமத்துக்கு மட்டும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் இந்த 48 நாள் இந்த மண்டலாபிஷேகம் நடக்கவிருக்கிறது. இந்த மண்டலாபிஷேகத்திலேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாம் வந்து ஏற்கனவே இந்த நான் போன வருஷம் வந்திருந்த போதும் சொன்னேன், நான் இது திரும்பவும் நான் வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், பல கோயில்களில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதல் கும்பாபிஷேகம் ஆன உடனே பார்த்தோன்னா அந்த நம்ம வந்து செய்திருக்கக்கூடிய அந்த பாத பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய அந்த சப்த கன்னிகளும் சரி, அதாவது அஷ்ட கன்னிகள்னு சொல்லணும், காளியோடைய சேர்த்தி அம்பாள் உள்ளே இருக்கிறதுனால இங்கே வந்து 7 பேர் மட்டும் இருப்பாங்க. அவங்க அந்த பாதத்தை போய் தொட்டு கண்ணில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அங்கே மேலேயே விளக்கேற்றி வைக்கிறதுங்கிறதெல்லாம் மகா பாபம். இது செய்து கொண்டிருந்தோம் என்றால் கண்டிப்பாக எந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம பக்கத்தில் உட்கார்ந்தாலும் நமக்கு எதுவும் நடக்காது. அதனால அந்த ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தெய்வ விக்கிரகங்களை எந்த அளவுக்கு அவர்கள் வந்து காலையிலிருந்து நேத்து எல்லாமும் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாம் பண்ணினாங்கன்னா அந்த மந்திரங்கள், ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வீரிய சக்தி இருக்கிறது. இங்கிருந்து நீளமா போயிருப்பாங்க, இது பார்த்துருப்பீங்க, இது ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து ஒரு ஒயர் எடுத்து கனெக்ஷன், நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு தர்பை அப்படிங்கிறது அந்த மாதிரியான கனெக்ஷன் வரும். அதனாலதான் கிரகணத்திற்கு முதல் கொண்டு தர்பையை நம்ம யூஸ் பண்றோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அது மாதிரியாக இங்கிருந்து அவ்வளவு தூரத்துல கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்லாரும் வந்து மிக ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு பக்தி மார்க்கமாக இந்த விஷயத்தை செய்து வைத்திருக்கும் போது தேவி வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே மிக மிக வீரியமாக இருப்பால். 48 நாள் கழிச்சு வீரியம் கம்மி ஆயிடுவா, நீங்க தொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்பொழுதுமே அந்த எந்த இந்த கோயில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தொட்டு கண்ணில் வச்சா அவங்க நம்ம கூடயே வந்துருவாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது மாதிரி செய்யறது மிகப்பெரிய பாவம். அது மாதிரி செய்யறதுனால நம்ம வந்து பல்வேறு விதத்திலே கர்மாக்களை சேர்த்து கொண்டு வருவோம். எந்த ஒரு கோவிலிலும் ஒரு நந்திகேஸ்வரர் ஆகட்டும், சிவன் ஆகட்டும், துர்க்கை ஆகட்டும், அவங்க காலிலேயே போயிட்டு விளக்கேத்தி வைக்கிறது அல்லது காலிலேயே கல்புரையேத்தி வைக்கிறது, அதே மாதிரி அந்த விக்கிரகங்களை தொடுவது, கொடிமரத்தை தொடுவது மகா பாபம். அதை தொடாதீர்கள் கண்டிப்பான முறையிலே. கொடிமரத்தை தொட்டு வணங்கினா எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள். கொடிமரத்தை தொடாமல் வணங்குங்கள். முதல்ல கோயிலுக்கு போன உடனே கொடிமரத்தை தொடாமல் வணங்கிவிட்டு பின்னர் நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு தேவதைகளையும் நீங்கள் வந்து தரிசிக்க வேண்டும். அதனால இங்க இருக்கிற பாதம் வந்து வெளியில தானே இருக்கு, நம்ம ஈஸியா தொடலாம் அப்படின்ற மாதிரியான நினைச்சாலும் அது தொட்டா அந்த சக்தியெல்லாம் நமக்கு ஏறிடும்ன்ற மாதிரியான விஷயமோ நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு 48 நாள் கிராம மக்களும் சரி, நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னுடைய அன்பு கிணங்கி, அது மாதிரியான வந்திருக்கிறவங்க எல்லாருமே எப்பெல்லாம் முடியுமோ இந்த 48 நாள் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்க போகிறாள் தேவி. இந்த ஒரு டைம்லயே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 முறை வாராய்க்கு திரும்ப பஞ்சமி நாளிலே ஹோமமும் நடக்கவிருக்கிறது. கண்டிப்பான முறையிலே ஹோமமும் நடக்கும். தினசரி பலவித அபிஷேகங்கள் இருக்கின்றன. உங்களால எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரியான எல்லாவித பிரார்த்தனைகளும் செய்து கொள்ளலாம். இந்த 48 நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய சில விசேஷ பூஜைகளுக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்ப்பதற்கு இங்கே ஒரு பிரத்யேக பரிகார முறை செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே இருக்காது, எந்த ஒரு வாராய் கோயிலுமே இருக்காது. இங்கே வந்து கேட்டோடனே அப்படி வாங்கிட்டு நமக்கு வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரியான ஒரு முறையாக நம்மளுடைய எந்த ஒரு மன ஆசைகளையுமே நம்ம நிறைவேற்றக்கூடிய முறையிலே அந்த ஒரு விஷயம் இருக்க போகிறது. அதனால தொடர்ந்து இந்த கோயிலுக்கு தினசரி வருவது அப்படிங்கிறது கிராம மக்களும் சரி மற்ற மக்களும் வந்து கண்டிப்பான முறையில வழிபடுங்கள். வாராகியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டபுஜ வாராகி நீங்கள் ஏகாதசி நாளிலே வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். திதியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகாதசி திதி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நட்சத்திரங்களிலே மிருகசீஷம், மிருகசீஷ நட்சத்திரத்திலே வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சித்ரா நட்சத்திரத்திலே வழிபடுவது நல்ல மிக நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த நாட்கள் இந்த நேரங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா இந்த தேவி வந்து நம்ம வந்து இந்த நாளில் வந்தாதான் நான் வந்து எல்லா வித வரமும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எந்த ஒரு குறிப்பிலையுமே நம்ம எந்த ஒரு கிரந்தங்களிலுமே கொடுக்கப்பட்டதல்ல. ஆனால் அதற்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரியான முகூர்த்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு எளிதாக ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியாக அந்த ஒரு தேவதையை வழிபடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பான முறையில நீங்க திருதியை நம்ம எல்லாம் அக்ஷய திருதியை அக்ஷய திருதியு சொல்லுவோம் இல்லையா, அது மாசா மாசம் 2 முறை வரக்கூடிய அந்த திருதியை திதியிலே அம்பாளை வழிபட்டால் நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த அம்பாள் வந்து பார்த்தோம்னா ஐஸ்வர்ய வாராகி, அதனால ஐஸ்வர்ய வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு சிவலிங்க வாசத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய வாராகி நாம என்ன கேட்டாலும் கொடுப்பாள். அது வந்து நிதர்சனமா இருக்கு. இந்த முகூர்த்தம்னு நான் சொன்ன அந்த முகூர்த்தத்திலையும் பார்த்தோம்னா நான் உள்ள போயிட்டு எல்லாரும் கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் திறந்தோம், 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிருக்கும். அதற்கு காரணம் வந்து உங்களை காத்திருக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனா கரெக்டா இந்த ஒரு ஒவ்வொரு லக்னத்திலையும் புஷ்கர நவாம்சம் என்ற ஒரு நேரம் வரும். இந்த ஒரு நேரம் வந்து ஒரே 1 நிமிடம் தான். அந்த 1 நிமிடத்திலே திருமணமோ அல்லது எந்த ஒரு விஷயமோ பர்டிகுலரா திருமணத்துக்கு இதை செய்வாங்க. திருமண டைம்ல வந்து அந்த புஷ்கர நவாம்ச நேரத்திலே தாலியை கட்டினாங்கன்னா அந்த தாலி பாக்கியம் அப்படிங்கிற விஷயமும் சரி,
அந்த தாம்பத்திய யோகம் அப்படின்றது, அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு காலகாலத்துக்கும் இருக்கிறதுங்கிறதும் ரொம்ப நிலைத்து நிற்கக்கூடியது. அதே போல் தெய்வீக காரியங்களிலே இந்த புஷ்கரண மாம்ச நேரம், அந்த ஒரு நிமிடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு கலச அபிஷேகம், அந்த தெய்வத்திற்குண்டான அபிஷேகம் அப்படின்ற அந்த கும்பாபிஷேகம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். ஆறு மாசமா 9 மாசமா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜூன் மாசம் நான் இங்க வந்திருந்த போது எவ்வளவு பேருக்கு இங்க ஞாபகம் இருக்கும், பழைய நபர்கள் இங்க வந்திருந்தார்கள் என்ற ஞாபகம் இல்லை. அந்த ஜூன் மாசம் நான் இங்க வந்திருந்த போது ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பாக இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை வெகு சீக்கிரம் அடைய போகிறது, கூட்டம் வந்து ரொம்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வழிபட முடியாத அளவுக்கு கூட்டம் வரப்போயிருதுன்னு சொன்னேன். அதையே தான் நான் இப்பவும் ரிப்பீட் பண்றேன். இங்க ஒவ்வொரு வீரியமிக்க சக்திகளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பூஜை முறைகளும் நடக்கவிருக்கிறது. அதனால இந்த தேவியை விட்டு விடாதீர்கள். இந்த கோயிலையும் நீங்க வந்து உங்களால் முடிந்த உழவார பணிகளாகட்டும், கோயில் வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் கொடுப்பதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களால் முடிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யலாம். இந்த கற்பூரம் எல்லா இடத்துலையும் ஏற்றி வைக்கிறது, விளக்கு எல்லா இடத்துலையும் ஏற்றி வைக்கிறது, தயவு செய்து தவறுங்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் அப்படி நீங்க விளக்கு ஏற்றி வைக்கும் போது அந்த கோயில் நபர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், இங்க விளக்கு ஏற்றுறது பிரத்யேகமாக இடம் இருக்கிறதா. நாம வந்து சாமிக்கு ஓரமா ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே செல்ஃப்ல, அங்க போய் விளக்கு ஏற்றினா அது சாமிக்கு எப்படி போய் சேரும், இப்படி எல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு அக்னியானது நீங்கள் எந்த இடத்தில் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபட்டாலும் அது வந்து தானாக தெய்வத்திற்கு, நீங்க என்ன விஷயத்தை நீங்கள் மனசில் நேர்ந்து கொள்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் தானாகவே நடக்கும். அதனால அதுக்கு நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு வேண்டாம். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக நாம் இப்போ நீங்க வந்து ஒரு யூடியூப் ஆகட்டும் அல்லது வந்து முகநூல் ஆகட்டும் இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு, இந்த கோவிலும் சரி பழங்கால 1000-1500 வருடங்கள், ஈவன் வந்து 5000 இயர்ஸ் கோயில், நிறைய கோயில்கள் சிதிலமடைந்து இருக்கின்றன. அந்த கோயில்களில் வந்து பார்த்தோம்னா சில பணிகள் செய்ய வேண்டி இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து இப்போ இங்கே நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்து எழுதிக்கலாம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களால் வந்து நீங்கள் நேரில் அந்த நான் அழைக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து நமசிவாய நாமம் அல்லது வந்து பார்த்தோம்னா நாராயணர் நாமம் அந்த மாதிரியான பழங்கால கோயில்களில், அதுக்கப்புறம் இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் இருக்கவே இருக்கார் சிவபெருமான், இவருக்கும் வந்து நமசிவாய நாயம் நாமம் சொல்லுவது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கிட்டத்தட்ட 200-300 நபர்கள் வரைக்கும் வந்து வரவழைக்கிற இருக்கிறேன். அவர்கள் எல்லாருமே மாதம் 2 முறை உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். ரொம்ப தூரமா நீங்க செலவு பண்ணிட்டு வர மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்களாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா கோயில்களுமே அவ்வளோ ஒரு மிக மிக அதீத சக்தி வாய்ந்த கோயில்களாக இருக்கும். அந்த கோயில்ல வந்து நீங்களும் வந்து அந்த ஜபநாமம் சொல்ல முடியுமா? அப்படி முடியும், உங்களால் முடியும், வர முடியும்னா உங்களுடைய பெயரையும் ஃபோன் நம்பரையும் முடியும்ன்றவங்க மட்டும் கொடுத்துருப்போங்க. அதாவது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே வீட்டில் ஏதாவது அசம்பாவிதமோ அல்லது வீட்டில் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்னன்னா வந்து பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இல்லை, பர்பஸ்ஃபுல்லாகவே வந்து இந்த தடவை விட்டு அடுத்த தடவை போயிக்கலாம் தான் மாசம் மாசம் கூப்பிடுவாங்களே அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு பலன் தராது. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு கோயில்களிலே 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நான் சொல்ல போகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 100,000 நாமாவளி சொல்ல போயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 100,000 நாமாவளி நீங்க இப்ப எல்லாம் சேர்ந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தினே நீங்க வந்து செய்யும் போது உங்களுடைய உடம்புல வந்து அந்த மயிர்கூச்செறியும் தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா? உங்கள் அனைவருக்குமே நடந்திருக்கும். அந்த மாதிரியாக 100,000 முறை நமசிவாய நாமம், நாராயண நாமம், அம்பாள் நாமம் சொல்லவிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமுமே 2 முறை உங்களால் வர முடிந்தால் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கலாம். ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து எல்லாரும் வந்து உறக்க அந்த நமசிவாய நாமம் சொல்லும்பொழுது அந்த 100,000 முறையோ அல்லது 100,000-க்கும் மேலான முறையும் அந்த மாதிரியான ஒரு விஷயமா சொல்லும்போது அத்தனை வைப்ரேஷனும் உங்களுடைய உடம்பில் வந்து கண்டிப்பான முறையில சேரும். அதாவது நம்ம உடம்பில் வந்து நம்மளுடைய தமிழிலே வந்து பார்த்தோம்னா நாடி நரம்புகள் அப்படின்ற மாதிரி 72,000 சூஷ்ம நாடிகள்னு சொல்லி வச்சாங்க. அதையே ஆங்கிலத்தில் சக்ராஸ் அப்படின்றாங்க. அது தமிழில் அந்த சக்ராஸ்ங்கிறதும் வந்து சனாதன வழியின் வந்து இந்து மதத்தில் வந்தது தான். அந்த மாதிரி சக்ராஸ் கிளென்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்தவித வியாதிகளும் வராது, மனம் தெளிவடையும். இந்த மாதிரி குரூப் சாண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணால் நீங்கள் செய்யும்பொழுது அந்த மாதிரியான பழங்கால கோயில்களிலே அப்படியே டைரெக்டாக உட்காந்து நீங்களே வந்து பார்த்தோன்னா அபிஷேகமும் நடக்கும். எல்லா கோயில்களிலும் முக்கியமான கோயில்களிலே அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள், வர சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரியான அபிஷேகம் செய்து காட்டுகிறோம் அப்படின்ற மாதிரியான முறையிலே. அதனால் அந்த அபிஷேகமும் நீங்கள் வந்து கண்ணார காணலாம் ஒரு 30 minutes-ஓ 45 minutes-ஓ. அதே போல் நம்ம வந்து இந்த சாண்டிங்கும் அதாவது ஜபநாமம், ஜபநாமம் சொல்லுவது ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ சொல்லலாம், அதற்கு விருப்பம் இருக்கிறவர்கள் சொல்லுங்க. கடைசியாக நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், கண்டிப்பான முறையிலே இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு கோயிலுமே வந்து கோயில் விக்கிரகங்களையோ கொடிமரங்களையோ கண்டிப்பான முறையிலே வாகனங்களையோ தொடாதீர்கள், தொடாமல் வணங்குங்கள். அதோடைய கால்களிலோ அல்லது வந்து பக்கத்தில் அவங்களுக்கு சூடுபடுற மாதிரி நீங்கள் வந்து விளக்கேற்றி வைக்கிறதோ அல்லது கற்பூரம் ஏற்றுவதோ செய்வதை தவறுங்கள். தொடாமல் வழிபட்டாலே அனைத்து வித பலனும் சரும். இந்த ஒரு 48 நாள் பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவை விட்டுடாதீங்க, ரொம்ப ரெடியாக உட்காந்துருக்காங்க. யார் வராங்களோ அவங்களுக்கு எங்கிட்ட யார் நின்று கதறி அழகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு. கதறி அழுவதுன்னா கஷ்டத்தை சொல்லி கதறி அழுவதல்ல,
நம்மளுடைய பக்தி மேலிட்டு, நம்மளுடைய ஆன்மீக பக்தியும் அவள் மேல் இருக்கக்கூடிய பாசமும் மேலிட்டு நம்ம வந்து கதை எழுதுவதுதான், வேற ஒரு விஷயம் கிடையாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நன்றாக கவனித்துக் கொண்டு அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நமஸ்கார்.